நீங்கள் நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நன்மை செய்கிறதுனால புத்தி இல்லாத மனுஷனுடைய அறியாமையை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அடைக்கிறலாம். அதுதான்டா என்னோட சித்தம் அப்படின்னாரு. வாசனை கர்த்தர் சொன்னார், இதை படித்தவொன்னு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், யோபு ஞாபகத்துக்கு வருதாண்டவர். என்ன என்ன செஞ்சார், நன்மை செய்கிறதுனாலே புத்தீனமான யோபுவின் அறியாமையை தேவன் அடக்கினார் என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் அண்டி சொல்லுவோம். நீ எப்படி லவ்வை கொண்டு போய் கடவுள் கூட கனெக்ட் பண்ணலாம்? நீங்கள் போன வாரம் பேசியிருந்தோம்ல, இதுக்குன்னே காலையில் காப்பியை குடிச்சிட்டு கிளம்புறது போல். நீங்கள் எப்படி வந்து ஒரு பொண்ணு கூட இருக்க லவ்வை வந்து தேவனோட நினைக்கலானா? உன்னதப்பாட்டுனா என்ன? உன்னதப்பாட்டு என்ன? ஆ, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லவ். கர்த்தர் சொன்னார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். அப்பா அன்பு தெரியணும், அப்போ தான் ஓசியில் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு என்னன்னு தெரியும். ஆமேன், ஆமேன். மனைவி அன்பு, கணவன் அன்பு தெரியணும், அப்போ தான் உடன்படிக்கையின் வல்லமை என்னவென்பது தெரியும். சகோதர அன்புனா என்னன்னு தெரியணும், அப்போ தான் இடுக்கண்களில் உதவுறதுன்னு என்னன்னு தெரியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னாரு. சகோதர அன்பு தெரிஞ்சிச்சுன்னா, தகப்பனுடைய அன்பு தெரிஞ்சிச்சுன்னா, கணவனுடைய அன்பு தெரிஞ்சிச்சுன்னா, நண்பனுடைய அன்பு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு இயேசுவை பற்றி ரொம்ப நேரம் விளக்கம் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு கடவுளை நல்லா தெரியும், நன்றாய் தெரியும். இந்த உலகத்திலே கடவுளை பிரசங்கிப்பது எளிமையானது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அந்த அன்பில் தான் இருக்கிறார்கள். அவன்கிட்ட ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், டே நீ உன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீல. ஆமாம், அதைத்தான். நேற்று ஒருத்தர் எங்களை ஹோட்டலுக்கு கூட்டு போனார், ஒரு பெரிய ஹோட்டலு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம், ஆர்டர் என்னென்ன ஆர்டர் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடித்தோடனே அவர் பில் பே பண்ணார். அப்போ நான் கேட்டேன், நீ ஒருத்தர் தான் பே பண்ணுறீங்க, நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோம், இதை ஏற்றுக்கிறீங்க, ஆனால் நம்ம அவர் ஒருத்தர் பே பண்ணார், நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், இதையே வந்து ப்ரீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு ஆள் பே பண்ணுறாரு, கூட போன எல்லோரும் ஃப்ரீயாக சாப்பிட்றோம். இங்கே லவ் தெரியுது பாருங்கள், இந்த லெவல்ல இருந்து நீ அவரை பாரு. அப்படித்தான் சிலுவையில் அவர் ஒருத்தர் பே பண்ணார். நாம் எல்லோரும் இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். அன்பு தெரிஞ்சிருச்சுன்னா கடவுளை ஈஸியாக அவங்களுக்கு தெரியும். இவன் தான் ஹவ்வா அப்படின்றாங்களே, லவ்வா அப்படின்னா அவன் தான் பெரிய பெரிய சட்டைகளை பண்ணிக்கிட்டு இருப்பான் பின்னாடி. வெரி டேஞ்சரஸ். இப்படிலாம் கேள்வி கேட்குறான், நல்லவங்க நினைச்சிருவே அவன் தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பஸ்ஸில் ஃபுட்போர்ட்டில் இருக்கவங்களாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, ஓவராக சவுண்டு கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அமைதியாக மஞ்சள் பையோட ஒரு பெருசு நிற்கும், அதை எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஆட்கள் தான். ஹல்லேலூயா அப்படின்னு ஹல்லேலூயா வேற சொல்லிட்டீங்க இடையில இருக்கீங்களா? சர்ச்சில் என் அன்புக்குரியவர்களே, போனவா நம்ம பார்த்தோம், யோபு எதிர்மறையாகவே பேசினார், ஆனால் தேவன் நேர்மறையாகவே செய்து கொண்டிருந்தார். ஆனால் மக்களுக்கு அது என்ன செய்யலை, புரியுது. சிலருக்கு அது என்ன செய்யலை, புரியலை. புரியலை என்ன சொல்கிறாங்க, அப்போ நம்ம எப்படி வேணாலும் பேசலாமா? நீ எப்படி வேணாலும் பேசணும், நீ எப்படி பேசணும்னு நான் சொல்ல வரல, அவர் எப்படிப்பட்டவர் நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் எப்படி இருக்கணும், நீ அவர் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்க, அந்த அறிவே நீ எப்படி இருக்க வேண்டும் என்பது உனக்கு உன்னை மாத்திரும். ஒரு வசனத்தை நாங்கள் வந்து மார்னிங் டிவோஷனில் வாசித்தோம் நேற்று, இன்றைக்கி பாதிச்சிட்டோம் ஒரு வசனம். ரெண்டே நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று பேதுரு 2:15 வாசிப்போம். 2:15, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை, புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது, அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நன்மை செய்கிறதுனால புத்தி இல்லாத மனுஷனுடைய அறியாமையை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அடைக்கிறலாம். அதுதான்டா என்னோட சித்தம் அப்படின்னாரு. வாசனை கர்த்தர் சொன்னார், இதை படித்தவொன்னே என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், யோபு ஞாபகத்துக்கு வருதாண்டவர். என்ன
என்ன செஞ்சாரு? நன்மை செய்கிறதுனாலே புத்தீனமான யோபுவின் அறியாமையை தேவன் அடக்கினார் என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம், நன்மை செய்து புத்தீனத்தை அடக்கிறது தான் தேவ சித்தமா. நம்மளை அப்படிதான் செய்ய சொன்னார்னா அவர் எப்படி செய்வாரு? இங்க புத்தீனமா பேசுறவனுக்கு நீ புத்தீனமா செய்யாதப்பா, நீ நன்மையே செய், அப்பதான் புத்தீனம் மாறும் அப்படின்னு நம்மளை செய்ய சொன்னவரு. யோபு புத்தீனமா பேசும்போது, நம்ம புத்தீனமா பேசும்போது தீமை செய்வார நன்மை. அப்படி நன்மையை செய்யும் போது நம்ம புத்தீனம் என்ன செஞ்சிருது? அடங்கி புத்தி வந்துருது. அந்த நன்மையை பார்த்தோம்னா அவன் சொல்றான், நான் புத்தீனமாய் பேசினேன்னாரு. உடனே கர்த்தர் சொல்றாரு, 1 பேதுரு 2:14 எழுத போறான், இப்பயே நான் செஞ்சிட்டேன். தேவனுடைய கேரக்டர் அது. தேவன் நன்மை செய்து யோபுவின் புத்தீனத்தை மாற்றினார். அவன் சொன்னான், நான் தெரியாம பேசிட்டேன், இது எப்படி இருக்கு?